தனது மார்பகங்கள் குறித்து தான் பெருமையடைவதாக முன்னாள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹ்ரினிகா பிரேமச்சந்திர ஃபேஸ்புக்கில் தெரிவித்த கருத்து சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது ஹ்ரினிகா தனது மார்பகங்கள் குறித்து ஃபேஸ்புக்கில் கருத்து பதிவிட என்ன காரணம் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்புவிலுள்ள அவரது வீட்டிற்கு முன்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி போராட்டம் நடத்தியது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹ்ரினிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டக்காரர்கள் பிரதமரின் வீட்டிற்குள் முன்னேறாதபடி தடுப்பு வேலிகளை காவல்துறையினர் அமைத்திருந்தனர் அந்த தடைகளையும் மீறி ஹிரினிகா உள்ளிட்ட சிலர் முன்னேற முயன்றபோது போது இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து ஹ்ரினிகாவின் மார்பகங்கள் குறித்து முறையற்ற பதிவுகளை ஒரு சிலர் வெளியிட்டிருந்தனர் பாலியல் ரீதியான பகடிகளுடன் கருத்து வெளியிட்டவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளிப்படையான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் ஹ்ரினிகா பிரேமச்சந்திர எனது மார்பகங்கள் குறித்து நான் பெருமை நான் மூன்று அழகிய குழந்தைகளுக்கு இதனூடாக தாய்ப்பால் கொடுத்தேன் நான் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து எனது முழு உடலையும் அவர்களுக்காக அர்ப்பணித்தேன் போலீசாருடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக மார்பகங்கள் தெரிந்ததை வைத்து கேலி கிண்டல் செய்பவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களின் தாய்மார்களின் மார்பக முளைக்காம்புகள் வறண்டு போகும் வரை அவற்றில் தாய்ப்பால் அருந்தியவர்களாகவே இருப்பர் என நான் உறுதியாக நம்புகின்றேன் எப்படியும் எனது மார்பகங்கள் குறித்து நீங்கள் பேசி மிம்ஸுகளை உருவாக்கி சிரிக்கும்போது எங்கோ ஒரு வரிசையில் இந்த தேசத்தின் ஒரு குடிமகன் இறந்திருப்பார் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் என பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமருக்கு எதிராக போராட்டம் முடிவடைந்ததை அடுத்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை ஹ்ரினிகா பிரேமச்சந்திர நிகழ்த்தியிருந்தார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை அணைத்து அவர்களுடன் சுமூகமாக கலந்துரையாடினார் போராட்டத்தின் போது அவர்களுடன் காரசாரமாக வாக்குவாதம் செய்த ஹ்ரினிகா அங்கிருந்து வெளியேறியபோது அவர்களை கட்டியணைத்து இணக்கத்துடன் சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது இதனிடையே மூன்று பிள்ளைகளின் தாயான ஹ்ரினிகா பிரேமச்சந்திரவின் தாய்மையை அவமதிக்கும் விதத்திலான புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கொண்டுள்ளார் நாகரிகமான சமுதாயம் தாய்மையை அவமதிக்க கூடாது என்றும் தாய்மை என்ற கருப்பொருள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உயரிய இடத்தில் இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்